ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு சமயம் சிவராத்திரி அன்னைக்கு விடிகாலம்பர நேரத்துல பக்த சிரோன்மணிகளான ஒரு தம்பதி வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அவ ரொம்ப ரொம்ப வயசான தம்பதி அந்த விடிகாலம்பர நேரத்துல ஸ்நானம் பண்றதுக்கு கூட அவளோட தேக நிலை இடம் கொடுக்கல அப்படியும் தரிசனத்துக்கு வந்துட்டா வயசா எடுத்து பஞ்சாட்சர ஜபம் எடுத்துக்க ஆசைப்படுறோம் பெரியவா அனுமதி கொடுக்கணும் ஒரு நல்ல நாள் பார்த்து மந்திரோபதேசம் எடுத்துக்கலாம்னு இருக்கோம்னார் முதியவர் அவர் காமிச்ச வைதிகரை பார்த்தார் மகாபெரிவா இவர் கிட்டயா பஞ்சாட்சரமா உபதேசமா அப்படின்னு ரெண்டு தடவை கேட்டார் அதுக்கப்புறம் சொம்பு தீர்த்தத்தை அந்த தம்பதிகள் மேல புரோக்ஷனம் பண்ணிட்டு முதியவரை ஆச்சமனம் பண்ண சொன்னார் அதுக்கப்புறம் தானே அவளுக்கு சக்தி பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணினார் அந்த தம்பதிக்கு ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை மந்திரோபதேசத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்கறது சாமானிய வழக்கம் ஆனா குருவே மனம் குளிர்ந்து உபதேசிக்க விரும்பினா காலம் யோகம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சாப்த தந்திர நூல்கள் சொல்றது எங்களுக்கு இன்னைக்கு ராஜயோகம் அப்படின்னு அந்த முதிய தம்பதி சந்தோஷமா சொன்னான் இந்த தம்பதிக்கு மந்திரோபதேசம் பண்ணின மகா கிட்ட இன்னொரு நாள் தனக்கு ஸ்ரீவித்யா சோடச மந்திரம் உபதேசம் பண்ணணும்னு வேண்டின்றார் ஒரு பக்தர் நீ இப்போ என்ன சாதனை பண்ணிட்டு இருக்க லலிதா சஹசிரநாம பாராயணம் சௌந்தரிய லஹரி மூக பஞ்சசதி ஆனந்த சாகரஸ்தவம் சியாமலா தண்டகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு பெரியவா இது போறோம் அம்பால தியானம் பண்ணு பையனுக்கு ரொம்ப எரிச்சலா வந்தது சாஸ்திரத்துல தான் எவ்வளவு ஊறி இருந்தும் பெரியவா மந்திரோபதேசம் பண்றதுக்கு ஏன் எனக்கு கட்டாயமா மந்திரோபதேசம் வந்திருக்கேன் உபதேசம் வாங்கிக்காம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னா பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார் உனக்கு பசிக்கிறதா இல்ல பெரியவா பசிச்சா என்னென்ன சாப்பிடுவ சாதம் குழம்பு கூட்டு அவியல் அப்ளா ரசம் மோர் உங்க அம்மா நீ பிறந்தப்பவே உனக்கு சாதம் போட்டாளா இல்ல தான் கொடுத்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாதத்தையும் பருப்பையும் வழிமூனா பசைஞ்சு ஊட்டினா அதுக்கப்புறம் இட்லி தோசை சாம்பார் வெண்டைக்காய்கறி பொடலங்காய் கூட்டு இப்படிதானே ஆமா பெரியவா ஏன் அப்படி செஞ்சா உடனேயே சாதம் ஊட்டியிருக்கலாமே ஜீரணமாகாது குழந்தைகளுக்கு ஒத்துக்காது கெடுதல் பண்ணும் மந்திரங்களுக்கு ஜீவசக்தி இருக்கு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலையாக தேகம் முழுசும் பரவும் அதை தாங்கிக்க முடியாது பால் குடிக்கிற அதே குழந்தை வளர்ச்சி ஏற்பட்டதும் சாதம் சாம்பார் சாப்பிடும் அந்த மாதிரி இப்போ உனக்கு பருவம் பால் பருவம் காத்துன்று சாத பருவம் வரும் அப்போ உனக்கு சாதம் ஊட்டுறதுக்கு ஒருத்தர் வந்து சேருவார் இத கேட்டதும் ஸ்ரீ வித்யா மந்திரம் கேட்டு வந்த அந்த பாலகனுக்கு ஸ்ரீயே வித்யை காட்டிட்டா தலை நிமிர்ந்து ஆணவமா வந்த வாலிபன் பாலகனா மனமகிழ்ச்சியோடு திரும்பி போனான் யாருக்கு உபதேசம் பண்ணணும் யாருக்கு அந்த சமயம் உபதேசம் பண்ண வேண்டாங்கிறது மகாபெரிவாளுக்கு மட்டுமே தெரியும் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர